ever. உதிரனின் சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு நினைவுகள் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆஜே மிஃப்கா ஷஃபி. ஒரு பொண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய போராட்டங்களும் வழிகளும் நிறைந்ததாக இருக்கும். எந்த ஒரு துன்பம் வந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிக்காம இந்த பிரச்சனையை சமாளிச்சிட்டோம், இதுக்கப்புறம் வர எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நாம் யோசித்தோம்னா அதுவே ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் படிகளாக மாற்றிக்கொண்ட ஒரு பெண்ணை பற்றி தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? மதுமிதா எம்மை போல சாதாரண ஆசைகள் தான், ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல இடத்துல நல்ல வாழ்க்கையை வாழணும்னு. ஆனால் படிப்பு கூட முடிக்காத நிலையில் 18 வயதிலேயே பெற்றோர்களின் ஆசைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவள் ஆசைப்பட்டது போல அவளோட வாழ்க்கை அமையலை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவளுடைய கணவனுடன் தன் தாய் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போது இவங்களுடைய வாழ்க்கையே திருப்பி போடும் அளவிற்கு ஒரு பயங்கரமான விபத்து. இந்த விபத்தின் மூலம் மதுமிதாவின் கணவன் எப்படியோ அவரை பாதுகாத்துக் கொள்கின்றார். ஆனால் மதுமிதா இந்த விபத்தினால் பாதித்து பாதி உடம்பு நொறுங்கி போய்விட்டது, மீதி உடம்பு செயல் இல்லாமல் சென்று விட்டது. விழா எலும்புகள் மொத்தமாக செயல் இல்லாமல் சென்று மணிக்கட்டு, கை முறிந்து, நுரையீரல், கல்லீரல் மோசமாக காணப்பட்டது. இதன் மூலம் வாழ்நாள் முழுவதுமே முடங்கி போய்விட்டது. சில பல அறுவை சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வந்தாள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வைத்தியர் வந்து மதுமிதாவை பார்த்து, உங்கள் முது எலும்பு சிதைவு காரணமாக உங்களால் மீண்டும் நடக்க முடியாது மற்றும் உங்களால் குழந்தை பெற்றெடுக்க முடியாது என்று அந்த வைத்தியர் கூறினார். இதே நேரத்தில் இவருடைய கணவரும் இந்நிலை காரணமாக மதுமிதாவை விவாகரத்து செய்தார். இதன் போது அவளின் மனது எப்படி இருந்திருக்கும், தன் வாழ்வதில் எந்த பயனும் இல்லை என்று தனது தாயிடம் சொன்னார். அதை கேட்ட அவளின் தாய், இதுவும் கடந்து போகும், உன் சோகம் நிரந்தரமானது அல்ல என்று அவளின் அம்மா மதுமிதாவுக்கு ஆறுதல் கூறினார். தாயின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு பொறுமையாக இருந்தாள். ஒரு வருடமா இல்லை 6 மாதமா 2 வருடம் அவள் படுக்கையிலேயே இருந்தாள். ஒரு நாள் கவலையுடனேயே அவள் வீட்டில் உள்ள ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். பறவைகள் அழகாக பறந்து கொண்டிருந்தன. அந்த ஒரு நிமிடத்தில் முடிவெடுத்தால், இந்த பறவைகளைப் போலவே நானும் என் குடும்பத்தோடு வெளியே செல்வேன், இயற்கையை அனுபவிப்பேன் என்று நினைத்தாள். அதிகமாக மதுமிதா வருந்தின விடயம் தான் ஒரு தாயாக முடியாது என்பதை. எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள், அதில் ஒரு குழந்தையை தத்தெடுக்க வேண்டும் என்று ஒரு அழகான சிறுவனை தத்தெடுத்தாள். அவளது வாழ்க்கையில் சின்ன சின்ன வேலைகளை செய்து வந்தார். இயலாமை மக்களுக்காக அரசு சார நிறுவனத்தை ஆரம்பித்தார். நிறைய ஓவியங்களை வரைந்து அதை காட்சிப்படுத்தினாள். இயற்கைகளோடு இணைந்திருந்தால் அவள் வாழ்வில் இழந்த சந்தோஷங்களை அனுபவித்தாள். தற்போது மதுமிதா ஒரு ஓவியர், பெரிய மேடைகளில் பேச்சுக்களை கொடுப்பாள், சமூக ஆர்வலர். அவள் ஆசைப்பட்டதுக்கும் மேல் அவள் தற்போது சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றாள். அளவில்லாத எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் மனதிலிருந்து எதிர்காலத்தை குறித்த கவலையை விடுங்கள். இலக்கு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இம்மூன்றையும் நமக்குள் விதைப்போம். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது உங்களுடைய பொறுப்பு. சரி நேயர்களே, இன்று நான் பகிர்ந்து கொண்ட இந்த அனுபவ பகிர்வு உங்களுக்கு பிடித்திருக்குமென நினைக்கின்றேன். மற்றும் ஒரு நினைவுகள் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.